பௌர்ணமியை முன்னிட்டு நான்கு நாட்கள் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்களுக்கு மலையேற அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காததால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இந்த கோவிலானது தலைமட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்துடன் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு மாதம் தோறும் அமாவாசை நான்கு நாட்கள் பௌர்ணமி நான்கு நாட்கள் என மொத்தம் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவர் கடந்த ஐப்பசி கார்த்திகை இரண்டு மாதங்களாக மலைப்பகுதியில் மழையின் காரணமாக நீரோடைகளில் நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது இதனால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி சதுரகிரி மலைக்கு மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது தற்போது மலைப்பகுதியில் இல்லாத காரணத்தினாலும் நீருடைகளில் நீரின் வரத்து குறைந்துள்ளதாலும் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமை முதல் வரும் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என மொத்தம் நான்கு நாட்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் அனுமதியினை வழங்கியிருந்தது மேலும் கொரோனா நோய் தொற்று ஒமிக்ரான் நோய் தொற்று பரவலின் காரணமாக பக்தர்களுக்கு பாதுகாப்பு விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டது இதில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் நீரோடைகளில் இறங்கி குளிப்பதற்கும் தடை விதிக்கப்படுவதாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரிக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் கூட்டம் கூட்டமாக மலை ஏறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தன மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தமிழக அரசின் பாதுகாப்பு விதிமுறைகள் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது கூட்டம் கூட்டமாக சென்று பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது